வணக்கம் நண்பா, பொதுவே நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திஸ் மெசேஜ் வாஸ் டிலீட்டட், திஸ் மெசேஜ் வாஸ் டிலீட்டட், திஸ் மெசேஜ் வாஸ் டிலீட்டட்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு டிலீட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மெசேஜுக்குள்ளே என்ன இருந்துச்சு என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் வந்து யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து அவங்க அனுப்பின மேட்டரை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கான ஒரு சீக்ரெட் வந்து வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப்பில் புது அப்டேட் இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அனுப்புறீங்க, இல்லைன்னா வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி அனுப்புனதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் தப்பி தவறி கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றீங்க. டிலீட் ஃப்ரம் மீ இல்லாட்டா வந்து டிலீட் ஃப்ரம் எவ்ரி ஒன் கொடுக்கறதுக்கு பதில் டிலீட் ஃப்ரம் மீன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த அண்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து இந்த மெசேஜ் திருப்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டிலீட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் யாருக்காவது மெசேஜ் அனுப்பும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுமாதிரி பண்ணிக்கலாம். இதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டிலீட்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு டிலீட் ஃப்ரம் மீன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஐயோ இல்லை, அவங்களுக்கும் டிலீட் ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே அண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. 5 செகண்ட் தான் இருக்கும், 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கணும், இல்லாட்டா வந்து போயிடும். அது இதுமாதிரி மேட்ரு வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது மேட்ரு ஒன்றுக்குது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ யாரோ உங்களுக்கு டிலீட் பண்ண மெசேஜ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து காமிக்குது, திஸ் மெசேஜ் ஆர் டிலீட்டட் டிலீட்டட்னு சொல்லிட்டு. இது உள்ளே இருக்கிற மேட்ரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிங்க. இப்போ செட்டிங்ஸ் உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு செட்டிங்ஸுக்கு போயிங்க. இதுமாதிரி செட்டிங்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இல்லாட்டா வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கும், கண்டிப்பாக தேடி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது ஆஃபில் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஆன் பண்ணிங்க. இதுமாதிரி ஆன் பண்ணுறதால என்ன ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோனுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே வந்து அவங்க டிலீட் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து எச்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இல்லாட்டா வந்து ஆயின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து ஒரு மெசேஜ் நான் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டிலீட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் டிலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெசேஜ் வாஸ் டிலீட்டட்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸுக்குள்ள இந்த ஹிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இது மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள் ஆயின்னு சொல்லிட்டு காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆயின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் வந்து நீங்கள் நார்மலாக வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் வாஸ் டிலீட்னு தான் சொல்லிட்டு காமிக்கும். இந்த சீக்ரெட் மெத்தடை வச்சு நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனில் எந்த மெசேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் மெசேஜஸ் எதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே வந்து 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து கண்காணித்து கொள்ள முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியலன்னா இன்னொரு வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். ஒரு லைக் போட்டுங்க மறக்காமல், ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொண்ணான நேரத்திற்கு நன்றி.